வணக்கம் நேயர்களே, நம்ம இன்னைக்கு நீராறை கீரையின் பயன்களை பற்றியும் அதை எவ்வாறு சமையலில் பயன்படுத்தி நம் நோய்களை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். மார்சிலியா குவாட்ரிஃபோலியா என்ற தாவரவியல் பெயர் கொண்ட நீராறை மார்சிதீசியே என்ற குடும்பத்தை சேர்ந்தது. இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கீரையை வந்து பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இது நோய் தீர்க்கும் ஒரு உயர்ந்த மூலிகை. இது மத்திய மற்றும் தெற்கு ஐரோப்பா, வெஸ்டர்ன் சைபீரியா, ஆப்கானிஸ்தான், இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகளிலும் அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் இது காணப்படுகின்றது. இது நம் நாட்டில் சித்தர்கள் காலத்திலேயே இதை வந்து பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அகத்தியர் வந்து இதனுடைய நோய் தீர்க்கும் தன்மையை பற்றி கூறியிருக்கின்றார். நீராறையானது தமிழிலே ஆரக்கீரை என்றும் ஆங்கிலத்தில் வாட்டர் கிளவர் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதன் இலைகளில் வந்து பீட்டா கரட்டின், புரோட்டீன், நார்ச்சத்து, பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் நிறைய பைட்டோகெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. இந்த நீராறை அல்லது ஆரக்கீரையானது நீரில் வளரும் ஒரு தாவர இனம். அதனால தான் இந்த மூலிகையை வந்து நீராறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சாதாரணமாக கால்வாய், வடிகால், நீர்த்தேக்கங்கள், குளம், குட்டை போன்ற இடங்களில் வந்து இது நன்றாக வளரக்கூடியது. இது வந்து ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்கும். இந்த இதை வந்து நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த நீராரைக்கீரையில வந்து நம்ம சமையலில் பயன்படுத்தலாம். இதுல வந்து நீராரைக்கீரை சட்னி, கூட்டு, சப்பாத்தி, பொரியல், தேநீர் போன்றவற்றை நம்ம செய்து சாப்பிடலாம். இதனால் பல விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும். இது மெயினா வந்து நீரிழிவு நோயை இது போக்கக்கூடியது. நீரிழிவு நோயினால் உண்டாக்கக்கூடிய அதிக தாகம், நாவறட்சி, நீரிழப்பு ஆகியவற்றை இது சரி செய்யும். சிறுநீரில் இரத்தம் கழிவதை தடுக்கும். முதியோர்களின் மூத்திர குழாய்களின் பலவீனத்தால் தன்னிச்சையாக சிறுநீர் கழித்தலை தடுக்கும். அடிக்கடி சிறுநீர் கழித்தல் மற்றும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் இது நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. மலச்சிக்கலை தீர்க்கும். வயிற்று கோளாறுகள் அனைத்தையும் சரி செய்யும். இது பான்க்ரியாஸ் எனப்படும் கணையத்தின் செயல்பாட்டை துரிதப்படுத்தி இன்சுலின் ஹார்மோன் சுரத்தலை அதிகரிக்க செய்யும். சர்க்கரை நோய் வராமலும் சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை சரி செய்யும். இதன் இலைகளில் உள்ள அலோக்சான் என்ற வேதிப்பொருளானது இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரை அளவை குறைக்கின்றது என்று பல ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது மறதி நோயை, அல்சீமர் எனப்படும் மறதி நோயை வரவிடாமல் தடுக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும். நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்கும். இது வந்து டயபெட்டிக் நியூரோபதிக்கு மிகவும் உகந்தது. இந்த கீரையை வீட்டில் தண்ணீர் குழாய்கள் உள்ள பகுதிகளிலும், தொட்டிகளிலும், வீட்டு தோட்டங்களிலும், தண்ணீர் செல்லும் இடங்களிலும் வளர்க்கலாம். இது வளர்ந்த இடத்தில் அதை மண்ணோடு பெயர்த்து எடுத்து வந்து நீர்ப்பாங்கான இடத்தில் பரப்பி வளர்க்கலாம். இது ஒரு மிக முக்கியமான, ஒரு சுவையான, அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரையாகும். என்ன நேர்களே, இந்த கீரையை வந்து நம்ம பயிரிடணும்னா பயிரிட்டு நாம் பயன்பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி.